யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்றார். ஹல்லேலூயா. இயேசு ஆமென். மார்த்தாளை மரியாளை நோக்கி சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படும்னு நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு தான் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அடியானை பலப்படுத்தினார். இன்றைக்கு ஆராதனையில் பேசும்படியாக கர்த்தர் உணர்த்தினார். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். எந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது என்றால், அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்குது. லாசர் மரித்து போகிறார். 4 நாட்கள் ஆகின பிறகு தான் ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், 39வது வசனம். இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாக என் மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிட்டு என்றார். ஆண்டவர் சொல்கிறார், கல்லை எடுத்து போடுங்க. மார்த்தாள் சொல்கிறார், எப்படி ஆண்டவரே, எடுத்த நாற்றம் எடுக்குமே ஆண்டவரே. ஆமே. ஏன் அந்த கல் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதன் பிறகு அந்த கல்லை எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதோட முடிஞ்சதுனால அந்த கல்லை வச்சு மூடிட்டோம். இதுக்கப்புறம் இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதுன்றதுனால கல்லை வச்சு மூடிட்டோம். ஆமாம். இனி இந்த வாழ்க்கையில் இப்படி இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்காது என்பதுனால இவ்வளோதான். ஒருவேளை ஒரு நாளில் ஆண்டவர் வந்திருந்தீங்கன்னா, ஆரம்பத்திலே இந்த பாதை துவக்கத்தின் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா. ஆனால் இது இல்லைப்பா, இது பல வருடங்கள் ஆயிடுச்சுப்பா, இது பல நாட்கள் ஆயிடுச்சுப்பா, பல மாதங்கள் ஆயிடுச்சுப்பா. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கல் எடுத்து மூடிட்டோம். ஆமே. ஆண்டவர் சொல்ற, நீ கல் எடுத்து போட. ஒரு காரியத்தை இந்த நாளில் கற்று உணர்த்துறது தான், எதை எதை நீங்கள் மூடுறதுக்காக எதை எதை பயன்படுத்தினீங்களோ அதெல்லாம் தூக்கி எறிங்க. கர்த்தரை விசுவாசிங்கள், கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசித்து தேவனுக்கு மகிமையை செலுத்துறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லை எடுத்து போடுங்கள். ஆமே. ஆமே. இது இனி என் வாழ்க்கையில் நடக்காது இவ்வளவு தான் சொல்லி எந்தெந்த காரியத்தை கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் மூடி வைத்திருக்கிறீர்களோ அந்த அவிசுவாசமான எல்லா கல்லையும் எடுத்து போடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் புறப்படுகிறது. எவைகள் முடியாது என்று சொல்லப்பட்டதோ அவைகளை முடியும் என்று காண்பிக்கத்தக்கதா தேவ மகிமை வாழ்க்கையில வெளிப்படும் என்று விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை. சுற்றி இருக்கிறவங்க யாரும் இந்த வார்த்தையை சொல்லல. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்வது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். ஆமென். மனுஷன் ஒருவேளை அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னா நமக்கு கேள்விகள் எழும்பலாம், சந்தேகங்கள் எழும்பலாம், அவிசுவாசம் எழும்பலாம். இது எடுத்து போட்டா நாட்டம் எடுக்கும் என்றும் சொல்லலாம். ஆனால் என்கிட்ட இப்ப கல்லை எடுன்னு சொல்றது சாதாரண மனிதன் அல்ல, எவைகளையும் மாற்ற வல்லமையுடையவர், இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவன் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று நம்புறவங்க இந்த காலை நேரத்துல மகிமை செலுத்துக போகலாம். ஹல்லேலூயா. நீ விசுவாசி. ஆமென். ஒரு காரியத்தை உறுதியாக சொல்கிறேன், விசுவாசிக்கிறவங்களுக்கு கல்லை எடுத்து போட முடியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்தா எடுத்து போட முடியும். விசுவாசிக்கிறவங்களுக்கு இன்னும் காத்திருக்க முடியும். விசுவாசிக்கிறவங்களுக்கு நிந்திரையின் நடுவில் இன்னும் வாழ முடியும். காரணம், அவர்கள் சார்ந்திருப்பது சுற்றி இருக்கிற மனிதர்களை அல்ல, அவர்களுக்காய் மகிமையை வெளிப்படுத்துகிற கர்த்தரை. ஆமென். கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை இதுதான், நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசத்தின் அடையாளம் தான். எந்தெந்த அவிசுவாசத்தை கொண்டு நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்களோ அவங்களெல்லாம் நீங்கள் இப்போ நீக்கி போடுவீங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் மூடி வச்சிருக்கிறீங்க, எதெல்லாம் ஆழத்தில் வச்சு. ஆமாம். லாசருவை சாதாரண ஒன்று இடத்துல வச்சு மூடலை, அவன் ஆழத்தில் வச்சு, அது ஒரு குகையாக இருந்துச்சான், குகைக்குள்ளே வச்சு மூடிட்டான். ஆமாம், குகைக்குள்ளே வச்சு மூடிட்டான். அவ்வளோதான். இனி இது என் வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல. ஆமாம். இன்னும் நடக்கும் என்கிற விசுவாசம் எதனால வந்துச்சு தெரியுமா? இனி நடக்காதுன்னா
ஆண்டவர் அந்த இடத்துல வந்திருக்க மாட்டார். நாலு நாள் ஆன பிறகும் நாட்டு மெடுக்கிற நிலைமையிலும் என் அப்பா என்னை தேடி வந்திருக்கிறார்னா அவருடைய வார்த்தை எனக்கு நேராக வருகிறது என்றால் ஆமென். எப்பேற்பட்டதையும் மாற்ற ஒரு அற்புதத்தை செய்ய என் கர்த்தரால் கூடும் என்று விசுவாசிக்கிறவங்க